ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் தான் டிஃபைன் பண்ணி சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மூணு முக்கியமான விஷயமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ். அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா விச் கிவ்ஸ் ஹாப்பினஸ், சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு ஹாப்பினஸாகவும் கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுசான ஒரு பொருள் வாங்குகிறோம், அதனோட ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் இல்லையா? அக்யூட் ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து ஒரு ப்ரொப்போஸ் பண்ண போகிறாரு, அந்த ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை இந்த ஸ்டமக் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் விச் கிவ்ஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், அந்த ஒரு மொமெண்டம் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸோட பேசிக். செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எபிடமிக் அக்யூட் ஸ்ட்ரெஸ். எபிடமிக் அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் ரெகுலராக மீட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, இப்போ என்னென்னா ஏதோ ஒரு ஒரு பயமான சுச்சுவேஷன், யாராவது மிரட்டிக்கிட்டே இருக்காங்க, இல்லை வந்து ஒரு பாஸ் வந்து எப்பவுமே ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது வந்து அவரை பார்க்கும்போதே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருக்குது, இல்லை வந்து ஒரு குழந்தை வந்து ரெகுலராக திட்டிகிட்டே இருக்கிறது மூலமாக அந்த குழந்தைக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு அஃபெக்ட் வருது இல்லையா? அதன் மூலமாக அவங்க வந்து அந்த அன்கம்ஃபர்டபுள் ரெகுலராக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி சொல்கிறது எபிசோடிக் அக்யூட் ஸ்ட்ரெஸ். இது லாஸ்ட் ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரானிக் ஸ்ட்ரெஸ். க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு மென்டல் டிசார்டர் போகிறதுக்கான ஒரு டிரைவ் கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் அது என்னன்னா ஓவர் போர்டன் கொடுக்கறது, இல்லை ஓவர் திங்கிங் மூலமாக அது வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் போகிறது க்ரானிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் மூணு முக்கியமான ஸ்ட்ரெஸ் டைப்ஸ்.